வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்குற கோவில் பார்த்தீங்கன்னா சிங்கிரி லக்ஷ்மி நரசிம்மர் கோவில். இந்த கோவில் அமைந்திருக்க இடம் பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டம் கண்ணமங்கலத்துக்கு பக்கத்தில் கலக்கப்பட்டின்னு ஒரு ஊரில் இருக்குது. இது வேலூருக்கும் திருவண்ணாமலை போகிற வழியில் போலூருக்கு போகிற வழியில் இடையில கண்ணமங்கலம் ஒரு ஸ்டாப்பிங் வரும். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோவில் இருக்குது. இந்த கோவிலோட சிறப்பம்சம்னு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி நரசிம்மர் சாந்த சுரூபமாக இருக்கிறது. அதுவும் 6 அடி சிலை, 80 அடி உயரம் உள்ள அந்த மலை மேலே இருக்கிற அந்த லக்ஷ்மி நரசிம்மர் சிலை பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாகவும் சாந்த சருவமாக 8 கைகளோடு இருப்பார். 8 கைகளோட லக்ஷ்மியோடு இருப்பார். ரொம்ப சாந்த சுரூபமாக இருப்பார். இந்த கோவில் விசேஷ நாட்கள்னு பார்த்தீங்கன்னா திருவாதிரை சுவாதி நட்சத்திரம், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வைகுண்ட ஏகாதசி, ரதசப்தமி, அப்புறம் தமிழ் வருடப்பிறப்பு, ஆங்கில வருடப்பிறப்பு, புரட்டாசி சனிக்கிழமைகளில் இந்த கோவில் ரொம்ப விசேஷமாக இருக்கும். இது 80 அடி உயரத்தில் இருக்கிறதுனால பச்சை பசையல்னு அந்த சுற்றியில் இருக்கிற கிராமங்களும் பார்த்திங்கன்னா பச்சை பசையல்னு இருக்கும். இந்த கோவில் 1300 வருடங்களுக்கு முன்னாடி கட்டினது. இந்த கோவிலை கட்டினது யாருன்னு பார்த்தீங்கன்னா சென்ச்சுரியில் கட்டின இந்த கோவில் இன்னை வரை வந்து பட்டர் ஃபேமிலியில் வந்து அவங்க தான் வந்து அந்த கோவிலை வந்து நிர்வகிக்கிறாங்க. பராமரிப்பு பணி எல்லாமே அவங்க தான் பார்க்குறாங்க. இந்த கோவில் பல்லவராயர் காலத்தில் கட்டினது. ராஜா நந்திவர்மனால், ராஜா நந்திவர்மன் கனவில் வந்து அந்த லக்ஷ்மி நரசிம்மர் காட்சி எடுத்ததுனால இந்த கோவிலை வந்து அந்த ராஜா நந்திவர்மன் தான் அந்த கோவிலை கட்டினது. அந்த ராஜகோபுரம் இதெல்லாம் பராமரிப்பு பணி எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த பட்டர் ஃபேமிலி தான் அவங்க பராமரிச்சுட்டு இருக்காங்க. இது சாந்த சுரூபமான இந்த கோவில் பார்த்திங்கன்னா அதில் ஆஞ்சநேயர் இருக்கார். அவர் பார்க்கறதுக்கு முன்னாடி 100 படிக்கட்டு உள்ள அந்த கோவில் 80 அடி மலை மேலே இருக்குது. குன்றின் மேலே, மலைன்னு கூட சொல்ல முடியாது, குன்றின் அழகான குன்றின் மேலே இருக்குது. இது பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி 100 படிக்கட்டு இருக்குது. அதில் ஒரு 50 படிக்கட்டுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர் இருக்கார். ஆஞ்சநேயர்னால் பால ஆஞ்சநேயர், குழந்தை வடிவில் இருக்க 1 அடி உயரம் உள்ள பால ஆஞ்சநேயர் கீழே வந்து அவர் தான் மூலவர். மேலே பார்த்தீங்கன்னா இன்னொரு சிலை வச்சுருப்பாங்க, பெரிய சிலை. அதுக்கப்புறம் மேலே போனீங்கன்னா லக்ஷ்மி நரசிம்மர் அழகான காட்சி கோலத்தில் உற்சவரும் இருப்பார், மூலவரும் இருப்பார். மூலவர் பார்த்தீங்கன்னா சாந்த சுரூபமாக 8 கரங்களோட சாந்த சுரூபமாக இருப்பார். இது கருடன் தான் இந்த கோவிலுக்கு விசேஷம். இந்த கோவில் கண்ணமங்கலம், உங்களுக்கு கண்ணமங்கலம்னு பார்த்தீங்கன்னா வேலூர்லேருந்து திருவண்ணாமலை வழி போகிற வழி, போலூர் போகிற வழி, போலூர்னு சொல்ல முடியாது, திருவண்ணாமலை போகிற வழியில் பார்த்தீங்கன்னா கண்ணமங்கலம்னு ஒரு டவுன் வரும், பேரூராட்சி. அங்கேருந்து நீங்கள் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, அங்கேருந்து 7 கிலோமீட்டர் பக்கத்தில் இருக்குது இந்த கோவில். ரொம்ப அழகாகவும் பச்சை பசேல்னும் இருக்குது. அங்கே சுற்றி விளையிற அந்த காய்கறிகள் எல்லாமே அந்த கோவில் வாசலில் வந்து சிறு வியாபாரிகள் வந்து வியாபாரம் பண்ணுவாங்க. இந்த இடம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய கோவில். நீங்கள் ஒரு 3 பௌர்ணமி அப்படி இல்லைன்னா ரேவதி சுவாதி நட்சத்திரத்தில் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு நினச்ச காரியம் இந்த கோவிலில் நிறைவேறன் அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்குது. புரட்டாசி சனிக்கிழமைகளில் எல்லா சனிக்கிழமைகளும் ஜென்ரலாகவே எல்லா சனிக்கிழமைகளும் பார்த்திங்கன்னா கூட்டம் அதிகமாக இருக்கும். இந்த புரட்டாசி சனிக்கிழமைகளில் பார்த்திங்கன்னா அதிகப்படியான கூட்டம் இருக்கும். நீங்கள் கிட்டத்தட்ட 3 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு மேலே சாமி நின்று சாமி பார்க்குற அளவுக்கு இருக்கும் கூட்டம். ரொம்ப பொறுமையாகவும் அந்த கோவிலோட நிர்வாகம் பார்த்திங்கன்னா ரொம்ப அமைதியாக அவங்க வந்து பொறுமையாக இருந்து சாமி தரிசனம் காட்டுறாங்க. போங்க போங்கலாம் தள்ளாமல் இங்கே பிரசாதமாக வந்து வெள்ளம் பானகம் கொடுப்பாங்க. பானகம் தான் இங்கே பிரசாதம். இந்த கோயிலில் பிரசாதனா பானகம் கொடுப்பாங்க. இந்த கோயில் மேலே சுற்றியிலும் பார்த்திங்கன்னா ரொம்ப உயரம்லாம் கூட கிடையாது, 80 அடி உயரத்தில் இருக்க குன்றின் மேலே இருக்க இந்த கோயில். இந்த கோயில் 2008 திருப்பி அந்த கோயிலை புனரமைச்சாங்க. புனரமைச்சு திரும்ப ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி எல்லாத்தையும் அந்த செதில்மன் இந்த கோயில் எல்லாத்தையும் கும்பாபிஷேகம் பண்ணாங்க. ரொம்ப அழகான கோயில், சுற்றியெல்லாம் பாருங்கள், பச்சை பசையல். நல்ல எவ்வளோ வெயில் காலம் இருந்தாலும் இது மேற்கு தொடர்ச்சி மலை பக்கத்தில் இருக்கு. இது சுற்றிலாம் இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை. அங்கங்கே பக்கத்தில் இன்னும் நிறைய கோயில்கள் இருக்குது. அது பார்த்திங்கன்னா அங்கேருந்து படவேடு கோயில் தெரியும், படவேடு அங்கேருந்து படவேடும் பக்கம், படவேடு ரேணுகா பரமேஸ்வரி கோயில் பார்த்திங்கன்னா அங்கேருந்து ஒரு 13 கிலோமீட்டரு. அதுக்கும் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு 4 கிலோமீட்டர்லேயே பார்த்திங்கன்னா முருகர் இருக்கார், கார்த்திகை பெண்களோடு இருக்க முருகர் கோவிலும் இந்த கோயிலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர்லேயே இருக்குது. ரெட்டிப்பாளையம்னு ஒரு கிராமத்தில், கண்ணமங்கலத்துக்கு நடுவில், கண்ணமங்கலத்துக்கு பக்கத்துலேயே இருக்குது. இங்கே
இங்கே இந்த கோயிலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தான். அது மேலே பார்த்தீங்கன்னா கார்த்திகை பெண்களுக்கு 6 பெண்கள் அவங்களுக்கு தனியாக கோவில்கள், நட்சத்திர வடிவில் மலை மேலே நட்சத்திர வடிவில் அந்த கோயில் கட்டியிருப்பாங்க. ரொம்ப அழகாக இருக்கும். இந்த இயற்கை வளம் அதிகமாக இருக்கிற இந்த நீர், நாகநதி அப்படின்ற ஒரு நதி வந்து பக்கத்திலேயே போகும். இது ஒட்டா மாதிரி இந்த சின்ன குன்றின் பக்கத்தில் நாகநதின்னு ஒரு நதி போகும். ரொம்ப ரம்மியமாகவும் அழகாகவும் ரொம்ப அமைதியாகவும் மன அமைதி தேடி போகிறவங்க இந்த கோவிலுக்கு போகலாம். விசேஷ நாட்களில் வேண்டுதல் இருக்கவங்க, மொட்டை போடுறவங்க, அன்னதானம் கொடுக்குறவங்க, அந்த மாதிரி நிறைய இருக்கிறாங்க. எக்கச்சக்கமாக வெளியூர்லேருந்து, வெளி மாநிலத்துலேருந்துலாம் கூட அதிகப்படியாக வராங்க. ஆந்திராவிலேருந்து இது கிட்டத்தட்ட ஆந்திரா பிலிகிரி மேட்ச் அந்த கோவில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கோவிலுக்கும் இவங்களுக்கும் நிறைய கனெக்ஷன் இருக்குது. பாருங்கள் சுற்றிலும் இயற்கை வளம் மிக்க. இது நான் போனதே டைம் பார்த்தீங்கன்னா மார்ச் ஏப்ரலில் போனது. ஏப்ரலில் போய் எவ்வளோ பச்சை பசியல் இருக்குது பாருங்க, அந்த மேற்கு தொடர்ச்சி மலையோட பக்கத்தில். அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்கத்துலேயே வந்து விளக்கு ஏற்றுறதுக்கு வேண்டுதலுக்காக நெய் விளக்கு போடுவாங்க. மூணு சனிக்கிழமை போய் நீங்கள் விளக்கு போட்டீங்கனால நீங்கள் வேணுன்னது கண்டிப்பாக நடக்கும். இந்த கோவிலோட ஒரு ஐதீகம்.